வணக்கம்ண்ணா. அன்பார்ந்த ஓசி நேயர்களே, நம்மோடு இன்று உரையாட இருப்பவர் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் இரண்டு மாநில இணை அமைப்பாளர் அண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம மோகன்குமார் அண்ணன் கூட்டிகிட்டு வந்தார். உங்களுடைய தலைவர் வந்திருந்தப்போ அந்த மீட்டிங் வந்திருந்தா அந்த அதாவது அந்த கட்டுக்கோப்பான ஒரு செயல்பாடு இதெல்லாம் நேரில் பார்த்தா அங்கே தான் உங்களை முதலாக சந்தித்தேன். அப்போது அதில் ஒரு ஆர்வம், அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து தமிழ் ஆர்வலர்கள் என்ற முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், இவ்வளோ நாள் நான் ஏன் ஆர்எஸ்எஸை பற்றி தெரிஞ்சிக்காமல் போயிட்டேங்கிற வருத்தம் என்னென்னா, தமிழர்கள் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப பார்க்குறப்ப என்னென்னா, இந்துக்களே எப்படி ஒருங்கிணைக்கிறது, அது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் மீறி எப்படி ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே அது ஒரு சாதனை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மீட்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த பிரிவினையை 1000 பிரிவினைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் மீறி எப்படி ஒரு இயக்கமாக ஒரு ஒன்று சேர்வது அப்படின்னு நீங்கள் இந்துக்களுக்கு இந்த விஷயம் நாங்கள் தமிழர்களுக்கு பண்ணி வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கும். ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு இயக்கம் வந்து எங்களுக்கு இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனால் ஆர்எஸ்எஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா மெயினான கொள்கை? ரொம்ப சுலபமான கொள்கை. ஆர்எஸ்எஸ் புது கொள்கை எதுவும் கிடையாது. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த சித்தர்கள், ஞானிகள், இரிஷிகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், பேரு தெரியாத எண்ணற்றவர்கள் இந்த தேசத்தை பற்றி சொல்லி அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாடு. ஆனால் இந்த நாடு மீண்டும் அந்த நிலைமைக்கு வரணும்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான், எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைமை, ஒரு நாட்டுக்கு பேர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வச்சுதான். கம்பனும் வள்ளுவனும் ராஜராஜ சோழன் வாழ்ந்ததுனால தான் தமிழனுக்கு பேரே தவிர, இங்கே தண்ணி இல்லாத காவேரியை பற்றியோ பாலாரை பற்றி சொல்லி பெருமை இல்லை. அதில் இங்கே வாழ்ந்த மக்கள் வச்சுதான் இருக்கு. அதில் நம்முடைய அடிப்படை வந்துட்டு மக்கள், இந்த தேசம் சொல்லுது. அப்போ மக்கள் யாரு? இந்த தேசத்தை உருவாக்குன மக்கள் வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி வாழ்ந்து வந்த ஒரு கலாச்சாரத்தினால நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஹிந்து. இங்கிலாண்டில் இருக்கிறவனுக்கு பேர் இங்கிலீஷ்காரன், அரேபியில் இருக்கிறவனுக்கு அரபி, சைனாவில் இருக்கிறவன் சைனீஸ். இந்த நாட்டுக்கு பேர் ஹிந்துஸ்தான், அதனால் இங்கே இருக்கிறவன் ஹிந்து. அதெல்லாம் திருப்பி சொல்லலாம், ஹிந்துன்னு சொல்றதுனால ஹிந்துஸ்தானி. இது ஒரு மதம் இல்லை, இது ஒரு தர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை விஷயம், இந்த நாடு வீழ்ச்சிக்கு வந்த காரணம் இங்கே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பலகீனம் தான் அந்நியருக்கு பலமானதே தவிர அவனுடைய பலத்தில் இந்த நாடு ஜெயிக்க வெற்றி பெறல. அதனால் பலகீனம்னா பல விதத்தில் இருக்கக்கூடிய பலகீனம் இல்லை, ஜாதி, மொழி, மாநிலம், ஏற்றத்தாழ்வு இப்படியெல்லாம் சொல்லி பிரிஞ்சிருந்த மக்களை ஏதாவது ஒரு தரத்தில் ஒற்றுமைப்படுத்துகிறோன்னுடைய கணக்கில் சங்கத்தை ஆரம்பித்த டாக்டர் எட்கேவார் பல்வேறு இயக்கங்களில் வேலை செஞ்ச பிறகு அவர் கண்டுபிடிச்ச, எங்களுடைய காங்கிரஸில் இருந்தாங்க, தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. அதனால் அனுஷீலன் சமதி இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் அதை விளக்கறது வந்துருந்தாங்க. அதெல்லாம் இந்த நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. மக்களை ஏதாவது சொல்லணும்னா அவன் இந்த நாட்டினுடைய பேஸ் அவனை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமைப்படுத்தணும், அவனை பலப்படுத்தணும் அறிவில், பொருளாதாரத்தில், சக்தியில், ஒற்றுமையில். அதோடு சேர்த்து தேசியம் என்கின்றவனும் கொள்ளணும். ஹிந்துவனுடைய பரந்த கண்ணோட்டத்தில் உலகமே ஒரு குடும்பம்னு சொன்னாலும் கூட அவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதில் சங்கத்தினுடைய நோக்கம் வந்து பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாரதிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். எல்லாம் எப்படி தான் சொல்றாங்க, எந்த கட்சி எடுத்தாலும் நாட்டை உயர்த்தது தான் சொல்றாங்க. ஆனால் சங்கத்தினுடைய மெதடாலஜி மேன்மேக்கி, நல்ல மக்கள் இருந்தாச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக்கும். என்னெல்லாம் கணக்கில் தான் சங்கத்தை வேறதுக்காக செஞ்சு. ஆனால் இப்போ சங்கம் வந்து ஏதோ தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எழுதுறது பத்திரிகைகளில் நானே படித்து வளர்ந்தவன் அதை பற்றி, அதை பற்றியான ஒரு கருத்து என்ன? இதை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா சங்கத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லணும். 1925 சங்கம் ஆரம்பிச்சது, அப்போ யாரும் அதை கண்டிப்பில்ல. 1932 சென்ட்ரல் பிராவின்ஸ் என்ன இருக்கக்கூடிய மும்பை, மகாராஷ்டிரா அந்த பகுதியில் தான் சங்க வேலை இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய சங்க வேலை பார்த்து பிரிட்டிஷுடைய ரகசிய போலீஸ் ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இஸ் மோர் நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் தென் காங்கிரஸ்.
அதில் இந்த ஆர்கனைசேஷன் வளர்ந்தாச்சுன்னா இது கஷ்டம். ஏன்னா காங்கிரஸை உருவாக்குனது ஏஓகி மீஸ் பிரிட்டிஷ் பண்ணிட்டு, ஆனால் அவனுக்கு தெரியும் இது எந்த ரூட்டில் திருப்பணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ரூட்டு இருக்கிறனால இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல் விஷயத்தை கொண்டு வந்து தடை செய்கிறது ஆர்எஸ்எஸ் வந்து. இது வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து பேசுகிறாங்க இது மாதிரி சொல்கிறேன். ஆனால் 1932 ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஆனால் பின்னால் இருந்த வளர்ச்சியை பார்த்து காங்கிரஸ் 1946 லக்னோ கான்ஃபரன்ஸில் அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க, ஆர்எஸ்எஸ் இது ஒரு பயங்கரவாத இயக்கம். ஏன்னா அப்போ டூ நேஷன் தியரி வந்தாச்சு, முஸ்லீம் லீக் ஃபார் முஸ்லீம்ஸ், காங்கிரஸ் ஃபார் ஹிந்துஸ் உள்ள ஒரு ஐடியாலஜி இருந்தது. பட் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டேன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிடாம சாதாரண ஹிந்து மாதிரி இருந்துட்டாங்க. ஆகையினால வந்தோன்னா முஸ்லீம்களாலேயோ மற்றவர்களாலேயோ அந்த பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு சங்கம் இருந்ததுனால காந்தி மரணத்தில் கொண்டு வந்து சங்கத்தை மேலே போட்டாங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும், 1947 செப்டம்பர் 16 காந்திஜி ஆர்எஸ்எஸ்னுடைய டெல்லி மீட்டிங்கில் பேசுகிறார். 17 செப்டம்பர் ஹிந்து எடிஷனில் மெட்ராஸ் எடிஷனில் அதனுடைய பேப்பரில் மீன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை சங்கம் கொல்ல வேண்டிய தேவையில்லை, நமக்கு கொலையில் நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய செகுலரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது ரெண்டு வார்த்தை தீவிரவாதம் பயங்கரவாதம் இது ரெண்டே புரியாத மாதிரி இருக்குது. ஒரு பையன் நல்லா படிக்கிற திலகர் எல்லாம் காங்கிரஸ்ல ஒரு குரூப் இருந்தது, அதுக்கு பேர் தீவிரவாதிகள் சொன்னாங்க, மிதவாதிகள் தீவிரவாதின்னு சொன்னாங்க. அந்த தீவிரவாதியாரும் குண்டெடுக்கல, அந்த கொள்கையில வந்து தீவிரமா இருந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், திலகர். அதே மாதிரி இந்த நாட்டினுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சித்திரீகரிப்பு என்ன, திக்விஜய் சிங் மாதிரி ஆள் ஆர்எஸ்எஸ் வந்து பாம்பு ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் வந்து சங்கத்து மேல இருக்கக்கூடிய பொறாமை. அப்படி ஒரு இயக்கம் இருந்தாலும் இந்த நாட்டுல வளர முடியாது, நடத்திருக்க முடியாது. அதில் சங்கத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பார்த்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு தினசரி ஆக்டிவிட்டிஸ் ஓப்பன் மைண்ட்ல இருக்கிறவங்க தான் நடக்கும், ரகசியமாக எதுவும் நடக்கிறது இல்லை. ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு, எல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திமுக செயற்குழு நடக்கிறது கோயம்புத்தூர்ல. நீங்களும் நானும் உள்ள போய் செயற்குழுல உட்கார முடியாது, புரியுதுல்ல? அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்கும் போது அந்த இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நடக்கும், அதில் திமுக செயற்குழு ரகசியம்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எல்லாருக்கும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஒர்க் எல்லாருக்கும் இருக்க தவிர மீதி எல்லாம் ஓப்பன் தான். இப்போ இந்து மதம் வந்து நீங்க அந்த ஒரு முதல்ல சொன்னீங்க இல்லையா, நம்ம வலிமை இழந்ததுனாலதான் வந்து அந்நியர்கள் படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அது வந்து நான் படிச்ச நேரத்துக்கு கூட அதை பத்தி உங்களை பத்தி நெட்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப ராபர்ட் கிளைவ் வந்து பேசுறான், எப்படி இந்த மக்கள் வந்து ஆளுக்கு ஒரு கூழாங்கல்ல விட்டுறிஞ்சா கூட நம்ம எல்லாம் இறந்துருவோம், ஏன்னா அத்தனை பேர் ஒரு 1000 பேர் வர்றாங்க ஒரு நாட்டையே அறிவிப்படுத்துறது அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படி இந்த நாடு பிரிந்து பிளவுண்டு கிடந்ததற்கு காரணம் ஜாதி 1 தீண்டாம் 2, இந்த ரெண்டு விஷயத்த மீறி நீங்க இந்துத்துவம் பேசுறதெல்லாம் எனக்கே உடன்பாடு கிடையாது. இந்த ரெண்டையும் நீங்க எப்படி அணுகிறீங்க, உங்க இயக்கத்துல அதெல்லாம் இருக்குதா என்னங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜாதி என்னைக்கு வந்தது எப்படி வந்தது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நிறைய பெரியவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, ஹிந்து சமுதாயத்துல ஜாதியே இல்லை. இந்த கல்யாணத்துல ஒரு சடங்கு இருக்கு, அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குற சம்பிரதாயம். அருந்ததி இன்னைக்கு இருக்கக்கூடிய அருந்ததியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க, புரியுதுல்ல? அப்ப அருந்ததியார் தீண்டாதவர் ஆக முடியுமா? கோயம்புத்தூர்ல தேவேந்திரகுல வேதாளர் இருக்காரு, புரியுதுல்ல? அவங்க எல்லாம் சொல்றாங்க தேவேந்திரகுலன்னு சொல்றாங்க, அவங்க தீண்டாதவர் ஆக முடியுமா? இது பிற்காலத்துல வந்த கிளாசிபிகேஷன். இந்து தர்மத்துல இருக்கக்கூடிய பேசுறது சாதுர்வர்ணியம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகம், ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் அவனுடைய குவாலிட்டி அவனுடைய குணத்தையும் அவனுடைய செயலையும் மையமாக வச்சது இருக்கிறத தவிர பிறப்பினால இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் தெளிவாக சொல்றீங்க, இது நம்ம தெளிவாக இட்டா பெரியார் இடாதார் இழுகுலத்தோர் இதுதான் நம்முடைய பிலாசபியா இருந்தது. அதனால தான் சொன்னேன் இது எங்க வந்தது எப்போ வந்தது யார் மூலம் வந்தது எல்லாம் இல்லை. ஆனால் ஹிந்து தர்மத்தை பற்றி சொல்றதுனால தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இவங்க வந்து நீதி கட்சி அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் சேர்ந்து பிராமணர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பிராமணத்து சம்பந்தப்பட்டதுதான் ஹிந்துன்னு சொல்லிட்டு மற்றவங்களை எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அவங்க எடுத்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து வெள்ளக்காரனுடைய பிரிச்சாள சூழ்ச்சியில் இருக்கக்கூடிய காடுவலனுடைய தியரி, அந்த மாதிரி தியரிகள் எல்லாம் எடுத்ததுனால எடுத்தது. அல்ல, ஹிந்துக்கு பலகீனம் வந்த நேரத்துல இந்த நாடு பலகீனம் ஆயிடுச்சு. பலகீனத்துக்கு பல காரணம் இருக்கு, தன்னத்தை ஒன்று சொன்னல ஒரு ஜாதியத்தை இருக்கக்கூடிய தீண்டாமல் இது எங்கே வந்தோன்னு சொல்லணும். இப்போ கூட ஒரு சமுதாயம் இருக்கிறது பாஸ்வர்ட் சமுதாயம், நீங்கள் கூட நாட்டு முழுக்க ஒரு யோஜனை இருக்குது, நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இல்லை தெரியாது.
வால்மீகி அம்பேத்கர் யோஜனா பார்த்துருக்கீங்களா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு சொல்லியாச்சுன்னா டாய்லெட் தயார் பண்றது. அப்ப இதுக்கு வால்மீகிக்கும் அம்பேத்கருக்கும் என்ன? அம்பேத்கர் தான் புரியுது ஹரிஜன் சமுதாயம் சொல்லிட்டு, வால்மீகின்னா நமக்கு தெரியும் ராமாயணத்தை எழுதுனது வால்மீகின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வால்மீகி அண்ட் அம்பேத்கர் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம வால்மீகியை உயர்ந்த நிலைமைக்கு நடத்தும் போது அம்பேத்கரையும் உயர்ந்த நிலைமைக்கு நடத்த வேண்டியதுதான். ஆனால் பிற்காலத்தில் வந்து மன்னர்கள் ஜெயிச்ச நேரத்தில் தோத்து போனவனை அடிமைகளாக வச்சு அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுத்த பிறகு அவனை ஓப்பன் ஜெயிலில் வச்சு தீண்டாதவனாக்கி பல நூறு ஆண்டுகள், இன்னைக்கு இருக்க மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் மாறுதில்லை, 400-500 வருஷங்கள் பல ஜென்ரேஷன் அப்படியே வாழும்போது அவருடைய சுபாவத்தில் அப்படி வந்ததுன்னெல்லாம் நினைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் ஜாதியை பற்றியெல்லாம் பேசுறதுங்க, ஆர்எஸ்எஸ் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக பேசுகிற இயக்கம் இல்லை, இந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிற இயக்கம். ஆனால் தான் 1934 காந்திஜி நம்முடைய வார்த்தா கேமில் வந்த பிறகு எல்லாம் பார்த்தபடி இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதனால்தான் சங்கத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் 80 வருஷத்துக்கு முன்னால் தீண்டாமல் சொல்லி உங்களுக்கு கற்பனை பண்ணிட்டு போகலையே சங்கம் என்ன பண்ணுவோம் ஒரே இடத்துல வாங்க ஒன்றா விளையாடுவோம்னு சொன்னோம். அப்போ தீண்டாமல் போயிடுச்சு. ரெண்டாவது ஒன்றா சேர்ந்து சந்திக்கிற மாதிரி 3-5 நாள் கேம்புகள் நடத்துறது. அப்போ எல்லா சமுதாயத்தை சேர்ந்து ஒன்றா தங்குறது, அப்போ ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா தங்குறது, ஒன்றா சாப்பிட்றது, தீண்டாமல் இல்லாத தரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இருக்குது. ஆனால் சங்கத்தை குறை சொல்கிறவங்க தீண்டாமையை பற்றி ஜாதியை பற்றி சொல்லும், உயர் ஜாதியை பற்றி சொல்லும். சில ஆள் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் 3% ஆள் இருக்காங்களே, ஆர்எஸ்எஸ்ல 3% பொறுப்பாளர் இந்த ஜாதிக்காரர் இருக்கு, நம்ம ஜாதி பார்த்து ஒருத்தர் கொடுக்குறது இல்லை, அவனுக்கு இருக்க குவாலிட்டிஸ் பார்த்தா கொடுக்குறது. என்னுடைய அப்சர்வேஷனில் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லாரும் இருக்காங்க. அதில் ஹிந்து சமுதாயம் பலமாகணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹிந்து என்கின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும். ஹிந்துன்னு சொன்னால் இந்த நாட்டுடைய கல்ச்சர், நீங்கள் கோயிலுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம், தாய் இருக்க நான் எங்கே கோயிலுக்கு போனதில்லைன்னு சொல்லி அம்மாவும் கூப்பிட்டா போதும், மாதா பிதா குரு தெய்வம், நீ மாதாவே பிதாவே பார்த்தாச்சுன்னா அந்த ஓல்டேஜ் ஹோமே வராது. இது ஹிந்துத்துவம் இந்த நாட்டில். நீ என்னதான் சொன்னா கூட இந்த நாட்டுடைய அரசியல் சாசனம் எழுதினவங்க கூட சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்குது? முண்டகோபனிஷத்துல தான் இருக்குது. வாய்மையே வெல்லும்னு சொல்றாரு, முண்டகோபனிஷத்து வாய்க்கின்ற. அதனால ஹிந்துத்துவம் சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய கழிச்சு பின்னால் வந்த ஜாதி மொழி ஏற்றத்தாழ்கள். இப்போ ஆஃபீஸில் போகணும்னு வச்சுருங்க, Class 1 officer, Class 2 officer, Class 3 officer, அவங்களுக்கு ஒன்றா கூட கேண்டீன் கூட கிடையாது. கேன் யூ அக்செப்ட் திஸ்? ஒரே ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரே கேண்டீன் இல்லை, அது இராணுவத்திலலாம் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஹிந்து சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அவசியம், அதோடு சேர்ந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய மக்கள் சக்தி தான், இதுதான் அரசு செஞ்சுட்டு இருந்துச்சு. அதில் தீண்டாமைக்கோ ஜாதியை அம்பேத்கர் வந்து உங்கள் மீட்டிங் வந்துருக்கிறார், வந்தப்போ பார்த்துட்டு கேட்டாராம் இஸ் தேர் எனி அன்டச்சபிள்ஸ் ஹியர் அப்படின்னு. அன்டச்சபிள் ஆர் அன்டச்சபிள் ஹியர்னு சொன்னப்போ அவர் ஆச்சரியப்பட்டு போனாரா இந்த மாதிரி ஒரு இடத்த நாய். அம்பேத்கர் பற்றி சொல்ல நேரத்தில் நான் இந்த இடத்துல உங்கள் டிவியில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இன்னும் யாரெல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசிட்டு இருக்காங்களோ அவங்க அம்பேத்கருடைய ட்ரூ வரலாறு படிக்கணும், அவர் என்னென்ன பேசியிருக்குன்னு படிக்கணும். அவர் செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயத்தை நான் இந்த நேரத்தில் ஓடிட்டு காட்டுறேன் நினைக்கிறேன். ஒன்று பார்ட்டிஷன் நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன், நீங்கள் இருக்கிற எல்லா முஸ்லீமாக அனுப்பு, அதோடு இந்த பிரச்சனை தீரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பேர் சொல்லிட்டு அரசியல் நடத்தி வயது வளர்த்து பணம் சம்பாதிக்கிற எந்த அரசியல்வாதியானது இந்த விஷயத்தை ஏற்றுக்கிடுவாங்களா? இது ஒன்று. ரெண்டாவது நிசாம் வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் பாதிரிஸ் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து கன்வர்ஷனுக்கு முயற்சி பண்ணும்போது கூட அவர் சொன்னாங்க இந்த தேசத்தினுடைய சமயத்தில் தான் இருப்பேன், நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய மதங்களில் சேரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக அம்பேத்கருடைய பேர் சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறதுன்னு தெரியுமா? வேலூர் கோட்டையில் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இவர் போராட்டம், அயோத்தியில் இல்லாத பள்ளிவாசல் கட்ட போகிறதுக்கு இவர் போராட்டம். புரிஞ்சல நீங்களுக்கு ஒரு முஸ்லீம்ஸ் எல்லாம் யாருங்க? ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்ன இந்த நாட்டுடைய இந்துக்கள் தான், முன்னோர்கள் தான். உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா செட்டியார் ராவுத்தரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் செட்டியார் ராவுத்தர்